அஸ்மத்குருப்யோ நமஹா. போன உபன்யாசத்துல பிருகு மகரிஷி புலோமாங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த புலோமா பிருகு மகரிஷியுடைய பத்தினியாக ஆனாள். அந்த புலோமாவுடைய அம்மா அப்பா அவ சின்ன குழந்தையா இருந்தபோது படுத்தும் போது அவளுக்கு சாப்பிட மாட்டா, இது பண்ண மாட்டா, ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா. அப்போ வெளியில வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தை கட்டி இருப்பாரு, இதுல ஒரு பிரம்மராட்சசன் இருக்கான், நீ ஒழுங்கா சாப்பிடலன்னா அவங்கிட்ட ஒண்ண கொடுத்துருவேன் அப்படின்பா. அது வேணும்னு சாப்பிடு, எல்லாம் சொன்ன வேலைய பயந்தும் பண்ணிடும். இப்படியே நாள் போயிட்டு இருந்தது. அந்த மரத்துல நிஜமாவே ஒரு ராட்சசம் மறைஞ்சு வசிச்சிருந்தான். புலோமாவுக்கோ அல்லது அவளோட அப்பா அம்மாக்கோ இது பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த ராட்சசனுக்கு இவாளெல்லாம் நல்லா தெரியும். ஆஹா, இந்த பொண்ணு புலோமா ரொம்ப அழகா இருக்கா, பொண்ண தனக்கு கொடுக்கறதா அவளே வலுவில் சொல்றா, அதனால நல்ல தக்க பருவம் வரும்போது இவள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ராட்சசன் நினைச்சுட்டு இருந்தான். இதுக்கு இடையில பிருகு மகரிஷி அந்த புலோமாவை கல்யாணம் பண்ணி தங்காத்து கழிச்சுன்னு போட்டாரு. இவளும் புக்கம் போட்டா. தனக்குன்னு நிச்சயம் பண்ண அந்த அழகியான புலோமாவை அக்கிரமமா பிருகு மகரிஷி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு ரொம்ப மனவேதனைப்பட்டான் அந்த ராட்சசன். சொல்ல முடியாதுன்னு கோபம் உண்டாச்சு. ஆனா மகா பிருகு மகரிஷி மகா தபஸ்வி, அவர் கிட்ட கூட இவனால போக முடியல. இருந்தா கூட ஏதோ ஒரு சமயம் கிடைக்கும், அப்போ அந்த புலோமாவை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த பிருகு புலோமா தம்பதிகளையே எப்பொழுதும் தொடர்ந்தே வந்துட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, அந்த பிருகு மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்திலே ஒரு மரத்துல வாசம் பண்ணிட்டு வந்தான். இப்படி நாள்கள் போனது. பிருகுனுடைய தப்போ வலிமையினால அந்த ராட்சசனை ஆசிரமத்து கிட்ட கூட வர முடியாதபடி தடுத்து இந்த பிருகு மற்றும் புலோமா தம்பதியர்கள் கவலையின்றி மிக நன்றாக வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். பிருகு மகர்ஷி ஆசிரமத்தில் இருக்கும்போது அந்த ராட்சசனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் ஏதோ அவசர காரியமா வெளியில போக வேண்டியிருந்தா அக்னியின் இடத்துல புலோமாவோ பிடிச்சிட்டு போவார். அவர் திரும்பி வர வரைக்கும் அக்னி ஆசிரமத்துல யாரையும் உள்ள நுழையாம பார்த்துப்பான். இப்படி மாறி மாறி பிருகுவும் அக்னியும் புலோமாவை பாதுகாத்துட்டு வந்தார். ராட்சசனும் சமயம் ஆயிக்கும்னு விடா அப்படியா காத்து காத்து அழுத்து போட்டான். இருந்தாலும் அந்த ஆசிரமத்து பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருந்தா அங்க விட்டு போகல. ஒரு நாளைக்கு பிருகு மகரிஷி தீர்த்தமாடுறதுக்காக நதிக்கரைக்கு போனார். அப்போ எப்போதும் போல மாப்பிடுறதுதானே, அக்னியின் இடத்திலே தன் தர்மபத்தினியை ஒப்படைச்சிட்டு போனார். அந்த சமயத்துல ராட்சசன் ஆசிரமத்துல புகுந்து பலாத்காரமா புலோமாவை தூக்கிண்டு போறதுக்கு முயற்சி பண்ணான்.
ஆனால் அக்னியினுடைய பாதுகாப்பிலே இருக்கிறதுனால அந்த புலோமா நிர்பயமா இருந்தா. ராட்சசன் அவளை துன்புறுத்துறத பார்த்து கத்தி கதறி கூப்பாடு போட்டா. அக்னி வந்து அந்த ராட்சசனை அவளுக்கு ஹிம்ச பண்ண முடியாதபடி தடுத்தது. அப்போ ராட்சசனுக்கும் அக்னிக்கும் வாக்குவாதம் நடந்தது. இவளை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல, இவ அப்பா அம்மா பேச்சு மாறி விட்டா, இவ எனக்கு தான் சொந்தமானவோ, நானும் சரி இவள் பெரியவளாகட்டும் தக்க பருவம் வரட்டும் அப்படின்னு காத்துருந்தேன். அதுக்குள்ள பிருகுமரிஷி இவளை கல்யாணம் கொண்டு வந்துட்டார். இப்ப நீயே சொல்லு அக்னிய, நீ நிரந்தரமா எல்லா இடத்துலயும் வாசம் பண்ற, பிராணிகளுடைய உடலுக்குள்ளும் இருக்கிறாய் வெளியிலும் இருக்கிறாய், அதனால உனக்கு தெரியாதுங்கிறது ஒண்ணும் இல்லை. நான் பொய் சொல்றேனா, நான் சொல்றது வாஸ்தவமா, நீயே சொல்லு. இவள் என்னை சேர்ந்தவளா, இந்த புலோமா இருக்காளே இவள் என்னை சேர்ந்தவளா, அல்லது மிகு மகிழ்ச்சியை சேர்ந்தவளா அப்படின்னு நீயே சொல்லு அப்படின்றார். இத கேட்ட உடனே அக்னிக்கு நடந்த உண்மை எல்லாம் தெரியுமே, அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல, தர்ம சங்கடமான நிலைமை, விளையாட்டு விளையாடுத்து அப்படின்னு சொல்லுவாளே ஒரு பழமொழி, அது இங்க நடந்தது. இந்த விஷயத்தில எது பிரத்யக்ஷமா நிரூபணமாறுதுங்கிறது சொல்ல முடியாத ரொம்ப அக்னி தவிச்சான். குழந்தைய வழுக்கி கொண்டு வரதுக்காக அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா எவ்வளவோ பண்றா, குழந்தைக்கு பல விஷயங்களை விருப்பமில்லாதபடி அவர்கள் பண்ணிடுறா, அதுவும் வழிக்கு வந்துடும் ஒரு காலத்துல, அதோட அந்த குழந்தையுடைய வார்த்தைகளும் மறைஞ்சு போயிடும். இது உலகத்துல எல்லா இடத்துலயுமே சகஜமா நடக்கிறது, நாம பாக்கிறது தான். இத ஒரு பெரிய ஆதாரமா வச்சுண்டு இந்த ராட்சசன் புலோமாவை உரிமை கொண்டாடுறானே, இது நிச்சயமா பொருந்தாதுன்னு அக்னி நினைச்சான். மேலும் திரிகால ஞானியான சர்வஜ்ஞான பிருகு மகரிஷி இந்த புலோமாவை மந்திரபூர்வமா கிரமப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். பொறத்தியாருடையக்கு உரிமையான கன்னிகையை அவர் மணந்து கொள்வார் நிச்சயம் மாட்டார். சாஸ்திரியமான அந்த விவாக சடங்குகள் மூலம் இந்த ராட்சசனுக்கும் புலோமாவுக்கும் ஏதாவது கல்யாணம் ஏற்கனவே நடந்ததா, தாய் தந்தை அந்த முறையில் இவனுக்கு கொடுத்தார்களா, அதனாலே ராட்சசனுடைய வாதம் இந்த விஷயத்தில் சரியில்லை, தற்செயலாக கூறிய வார்த்தையை உண்மையான நினைச்சுண்டு அதை ஆதாரமாக காட்டி இந்த புலோமா விடத்திலே இந்த ராட்சசனும் உரிமை கொண்டாடுறதுங்கிறது ஒரு வீண் செயல். தங்கிட்ட தேகபலம் இருக்கிறதுங்கிறதுக்காக, மற்றவா துர்பலமா இருக்காங்கிறதுக்காக அந்த துர்மார்க்கத்துல இந்த படுபாவி இறங்குறானே, இது அநியாயம் இப்படின்னு அக்னி மனசுக்குள்ள யோசிச்சுண்டு அந்த ராட்சசன் கேட்ட கேள்விக்கு, நான் இந்த புலோமா பிருகு மகரிஷிக்குத்தான் சொந்தமானவள், உனக்கல்ல அப்படின்னா, இவ்வளவு யோசிச்சு நிதானமா சாவகாசமா அக்னி முடிவு சொல்ற வரையில ராட்சசன் காத்துட்டு இருப்பானா என்ன, காத்துக்கவும் இல்லை, அவன் இந்த அக்னியினுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, என்ன பண்ணா, தன்னுடைய வலிமையை உபயோகித்து அந்த புலோமாவை தூக்கிண்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரி, அது ராட்சச விவாகம்னு தர்மசாஸ்திரக்காரர்களுக்கும் ஒத்துக்கிறது தான், அது இப்போ இங்கே நடந்தது.
புலோமாவை ஊங்கி ஒரு அற விட்டான் அந்த ராட்சசன். அவளை அப்படியே தூக்கிண்டு ஓடிவிட்டான். பாவம் 10 மாச கர்ப்பிணி இந்த மிகப்பெரிய அதிர்ச்சியை அவ எப்படி சகிச்சுப்பா? ஒரு 4-5 தப்படி தூக்கிண்டு அவளை ராட்சசன் ஓடிப்பான். அதுக்குள்ள அவளுக்கு பிரசவம் ஆயிடுத்து. மகா தேஜஸ்வியான குழந்தை ஒன்றும் கீழே விழுந்தது. உடனே பயங்கரமா ஒரு அலறல் கேட்டுது. அவ்வளவுதான், புலோமா ஒரு பக்கம் விழுந்தா, ராட்சசம் ஒரு பக்கம் விழுந்தான். குழந்தையினுடைய அந்த தேஜஸ்னால அந்த ராட்சசன் விழுந்த இடத்திலேயே அப்படியே எரிஞ்சு போய் சாம்பல் ஆயிட்டான். தாயும் குழந்தையும் விழுந்த இடத்திலேயே கிடந்தா. இதெல்லாம் அப்படியே கண்மூடி கண் திறக்கிற நேரத்துக்குள்ள எல்லாம் நடந்துச்சு. பிருகு மகரிஷி தன்னுடைய நித்தியானுஷ்டானங்கள் எல்லாம் ஆத்தங்கரையில நதிக்கரையில முடிச்சுட்டு ஆசிரமத்துக்கு திரும்பி வர்றார். அங்கே தன்னுடைய மனைவியான புலோமாவை காணல. நடந்த விஷயங்களை தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே பார்க்கிறார். அவசரமா தன்னுடைய மனைவியான புலோமாவும் அந்த குழந்தையும் விழுந்து கிடக்கிற இடத்துக்கு ஓடுறார். அதுக்கு மேலே அவசரமா அக்னியை கடுமையாக சபித்து கொண்டே போனார். அவ்வளவு கோபம் அக்னி மேல அவருக்கு. ராட்சசன் வந்து அக்கிரமமான செயலிலே இழுந்தபோது அக்னி என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நன்னாவே தெரிஞ்சுது. அந்த இடத்துலயே அவனை பொசுக்கி பண்ணலாமா, அதை ஏன் அக்னி பண்ணலை? அவனுடைய வாத பிரதிவாதங்களுக்கு அது என்னமோ காது கொடுத்து கேட்டுது, அது பெரிய தப்பு இல்லையா? விபரீதமான இந்த விளைவுக்கு காரணமாக அந்த அக்னியினுடைய மெத்தனம் தானே காரணமா இருந்தது. அதனால அக்னி தக்க சமயத்திலே அவனை எரிச்சிருந்தா இது நடந்திருக்குமா? நடந்திருக்காது. புலோமாவான தம் மனைவிய பூரண கர்ப்பிணிய இப்படி காட்டி கொடுத்ததற்காக அவர் பயங்கரமான சாபத்தை அக்னிக்கு கொடுத்தார். பிரசவித்தவளை தன் மனைவியான புலோமாவையும் அந்த குழந்தையையும் மெதுவாக ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார். சேர்த்த பிற்பாடு ஆசுவாசப்படுத்தி சுசூஷ பண்ணி க்ஷேமமா தாயும் அந்த குழந்தையும் குணமடைகிற வரைக்கும் நல்லா பார்த்துட்டார். இந்த அந்த ராட்சசன் தூக்கின் போகும்போது புலோமாட்டு பிறந்தது அந்த குழந்தை தான் சிவனர் என்ற ரிஷி. இவர் சீவசகோத்திர புலவர்த்தர்களான 5 ரிஷிகளிலே பிருகுவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்திலே வருபவர். இப்போ சர்வபக்ஷகனாக நீ ஆக கடவாய் அப்படின்னு அக்னிய சபிச்சாரோன்னு பிருகு மகிஷி. அதனால இதை விட கேவலமான ஒரு சாபம் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது, வேறு எதுவும் உலகத்திலேயே இருக்க முடியாது. சர்வ என்றால் எல்லாம் தானே அர்த்தம். அர்த்தம் இப்படி இருந்தாலும் முதல்ல தோன்றது மிக மிக இழிவான வஸ்து தான். இப்படி நேர்ந்து போயிடுத்தேன்னு எல்லாரும் திகைச்சு போனான். இந்த அக்னியை முகமாக கொண்டு ஹவிர்பாகங்களை ஏற்றுக்கொள்ளுவதில் தேவர்களுக்கும் ஒரு அருவறுப்பு உண்டாச்சு. அப்போ யாக ஹோமாதிகாரியங்கள்லாம் இந்த ஹவிர்பாகத்தை தேவர்கள் ஏற்றுக்காத்தனால அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுத்து. அப்போ
சதுர்முக பிரமனானவர் அந்த இடத்துக்கு வரார். சாபத்தை அவரால் மாத்த முடியல, அதை யாராலையும் மாத்த முடியாதுங்கிறதும் உண்மை. அப்போ அவர் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு, சரி நடந்தது நடந்து போச்சு, இதனால அக்னிக்கு கொஞ்சம் கூட அசுத்தி ஏற்படாது, கேளுங்கோ. இப்ப இழிவான பதார்த்தங்களை அது எரிச்சு விட்டா அதனால என்ன குழி பெரிய குடிமொழியை போயிட போறது, அதனால அது நல்லதுதான் அப்படின்னு சமாதானப்படுத்தினார். அக்னியானது தன் கிரளங்கை கிளப்பி மூளை முழுக்கில் உள்ள அசுத்தத்தை நீக்கி அப்படிப்பட்ட உபகாரத்தை பண்றது. ஒளி இல்லாட்டா இந்த லோகம் எல்லாத்திலையும் அசுத்தம் மூடிடுமே, யாரும் வசிக்க முடியாது போயிடுமே, அதுக்காக நாம் அசுத்தமாகிவிட்டதாக என்றோமா இல்லையே. இப்படி அக்னிக்கும் அந்த சாபத்தினாலேயும் பிரம்மா ஒரு நல்லதுதான் பண்ணிட்டு போனார். பிரம்மா அக்னிக்கு என்ன ஆறுதல் சொன்னாருங்கிறத மகாபாரதம் அற்புதமா சொல்றது. நத்வம் சர்வ சரீரேண சர்வ பக்ஷத்வமேஷ்யசி உபாதானேர் ரிஷோயாஸ்தே சர்வம் நக்ஷயந்தி தாஷிகாஹ யதா சூர்யாமகபி சிருஷ்டம் சர்வம் சுசி விபாவ்யதே ததா த்வதர்ஷிர் நிர்தக்னம் சர்வம் சுத்தம் பவிஷ்யதி. அதாவது அக்னிக்கு பல ஜுவாலைகள் இருக்கு, அவற்றில சில ஜுவாலை தான் எல்லாத்தையும் எரிக்கும், மற்ற சில ஜுவாலைகள் பழையபடி சுத்தமாகவே இருக்கும்னு சூரியனை உபமானமாக காட்டிவிட்டு இந்த சாபத்தை சரிப்படுத்திட்டு போனார் சதுர்முக பிரம்மன். பிருகுனுடைய மகரிஷியினுடைய அந்த தேஜஸுக்கு பிரம்மாவே பயந்து போய் அடங்கி நடக்க வேண்டியதான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. பிருகுங்கிற பேர் இருக்கே, அது ரொம்ப மகத்தான பேர். பிரம்மாண்டமான அந்த தீப்பிடிச்சு எரியும் போது உண்டாகும் சப்தத்தின் பெயர் அந்த பிருகு. இது ஒளிவீறி பிரகாசித்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல கூட சில இடத்துல வரும். சூரியனுடைய கிரணங்களுக்கும் இந்த பிருகுங்கிற பெயர் உண்டு. மந்திரங்களிலே ஒரு பிராமணனுக்கு முதல் முதலிலே உபதேசிக்கப்படுகின்ற மந்திரமான காயத்ரி மந்திரத்திலே முக்கியமான இடத்தை, அதாவது பர்கா அப்படின்னு ஒரு பதம் வரதோனோ, இந்த பிருகுவுக்கும் அந்த பர்கஹாக்கும் ஒரு ஒற்றுமை நாம பார்க்கிறோம். சூரியனுடைய தேஜஸ் தான் அதிலே பர்கஹான்னு சொல்லப்படுறது. கடுமையான தபசக்தியினாலே பாபங்களை பொசுக்குபவர், பிரம்ம தேஜஸினால் ஜொலிப்பவர், அக்னியுடனேயே பிறந்து வாழ்ந்து வருபவர் என்று இந்த பிருகு என்ற சொல்லுக்கு அர்த்தம். செங்குத்தா ஏற முடியாததான மலை உச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு கூட பிருகுன்னு தான் சம்ஸ்கிருதத்துல பேரு. அப்படி அந்த செங்குத்தான ஒசந்த மலையில இருந்து ஒத்தன் கீழே விழுந்து தன் உயிரை போக்கி கொண்டானே ஆனால் அவன் சகல பாபங்களில் இருந்தும் விடுபடலாம் என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது. பிருகுபதனம்னு இதுக்கு பேரு. இப்படி பாபங்களை எல்லாம் ஒழித்து மனுஷனை தூய்மைப்படுத்தும் செய்கையெல்லாம் இந்த பிருகுபதனம்ங்கிறதான பெயரிலேயே
அழைக்கப்படுகிறது. இப்படி புனிதமான திருநாமங்களை எல்லாம் அனுசந்திக்கும் போதெல்லாம் அணு அணுவாக நம் பாபராசி அப்படியே தேஞ்சிண்டு வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பிரம்மாவினுடைய ஹிருதயத்தை பிளந்து கொண்டு பிருகு மகர்ஷி வெளிவந்ததாக சில ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆதிமருவினால் படைத்த பிரஜாபதிகள் பதின்மரு, பிருகுவும் ஒத்தர் என்றது பேருண்மை. இது மனுஸ்மிருதி கூட சொல்றது. வருண பகவான் இவர ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டதுனால இவர் வருணனுடைய பிள்ளை என்று உபனிஷத்து சொல்லுகிறது. அப்போ பிருகுர்வை வருணிஹி வருணம் பிதரமுபசசாரன்னு தைத்திரிய உபனிஷம் சொல்றதல்ல. இதற்கெல்லாம் அந்த உபனிஷத்தே பிருகுவை கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அப்ப இவருடைய தப்போ வலிமை அனுஷ்டானத்தை பார்த்து இந்த பிருகு மகரிஷி ஜோதிடத்திலேயும் ஆயுர்வேதத்திலேயும் அபாரமான ஞானம் கொண்டிருந்தார். அத பல கிரந்தங்கள் அவைகளை பற்றியும் எழுதியிருக்கிறார். பரபிரம்மத்தை பர தத்துவத்தை நிஷ்கர்ஷம் பண்றதுல இந்த பிருகுவுக்கு ஒரு தனி இடம் உண்டு. பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியில பிருகு சர்க்கம்ங்கிறதான ஒரு பகுதியே விஸ்தாரமா இன்னைக்கும் இருக்கிறதா சொல்ற. இந்த மகானுடைய திவ்ய சரித்திரம்ங்கிறது மிக மிக நீண்டது. இந்த கோத்திரத்துக்கு பருவத்துக்கரை அவரை சொல்லணும் அப்படின்றதுக்காக ஏதோ கொஞ்சம் அவரை பற்றியதான விஷயங்களை சொன்னேன். இத்துடன் இன்றையதை தலைப்பட்டுகிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.